ஹாய் எவ்ரிபடி, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் இருப்பீங்க அப்படின்னமா நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மிஷின் நிமிஷம் கேமுக்கில் புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமோதரோட BS6 AC பஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பஸ்ஸை எப்படி நம்மளோட கேமுக்கில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானை ஆலில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி விஷயம் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எந்த மாதிரி பஸ் மோட்ஸ்லாம் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் பஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டோ லிங்க் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா KRP 2002 அவங்களோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க. அங்கே போயிட்டு அவரோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மோட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் ப்ரௌசர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்விப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்காக கொடுத்துருப்பாரு. அதில் நீங்கள் எல்லாருமே ஷேர் மோட் லிங்க் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ப்ரௌசர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வழக்கம் போல் நம்ம ஷேர் மோட் ஃபைல்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். இந்த ஒரு 6 செகண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் டவுன்லிங் இஸ் ரெடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா போதும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைல் எப்படியே டவுன்லோட் ஆகட்டும், அப்படியே பேக் வந்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மோல் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனோம்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாப்பில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மோல் லிங்காக தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உள்ளே போனோம்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். இந்த ஒரு 6 செகண்ட் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணும்னா டவுன்லிங் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா ஒரு 2 MB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BNC ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இந்த ரெண்டு ஃபைலுமே டவுன்லோட் ஆனால் டேரெக்டாக பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் SSH ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் BS6 அப்படின்னு ஸ்பிக்ஸ் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தனா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ அதிலே இருக்கு. இப்போ நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படி மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ராக் ஆகும். ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனால் அந்த பர்டிகுலர் ஃபோல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னொரு ஃபோல்டு இருக்கும், அதுக்குள்ள வந்து நம்ம தாமோதர் பஸ்ஸோட ஃபைல் வந்துருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி மேலே பேக் வர கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் பஸ் எடுக்கல மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லையா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணோன்னே டேரெக்டாக பஸ் மிஷின் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா கரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, சொல்லி நான் கரேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணல நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஜஸ்ட் யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மேலே மூணாவது பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் லிவரியில் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ஸ் டாம்ட் அப்படின்னு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆறாவதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு செக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படி மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா ஆட் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னாவே நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் ஆட் ஆயிரும். அண்ட் முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் டோர் ஓப்பன் ஆகும், அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கவர் டோர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணாவது அனிமேஷன் கீ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஒரு பஸ் மோடில் இருக்க அனிமேஷன் கீஸ். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் என்ன பஸ் மோட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.